வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டதால் தான் மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டிற்கு ராகுலை ஏன் அழைக்கவில்லை என்ற இபிஎஸ் கேள்விக்கு முதலமைச்சர் பதில். எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கருணாநிதியின் நாணயத்தை வெளியிட்டதில் எந்த அரசியலும் இல்லை. அரசு நிகழ்ச்சி என்பதால் தமிழ்நாடு அரசின் அழைப்பின் பேரில் ராஜ்நாத் சிங் பங்கேற்றதாக இபிஎஸ்க்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் விளக்கம். அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில், தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எந்த அரசியல் இல்லை, எந்தவித அரசியலும் இல்லை. மதவாத சக்திகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமரசமாக செல்ல மாட்டார் என செல்வப்பெருந்தகை உறுதி. 100 விழுக்காடு உத்தரவாதம் அளிப்பதாக பேட்டி. தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சரின் இணைச் செயலாளராக தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி நியமனம். பொது நூலகத்துறை இயக்குநர் இளம் பகவத் தூத்துக்குடி ஆட்சியராக இடமாற்றம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்ததாக ஆசிரியை உட்பட மேலும் கைது. கோவையில் பிடிபட்ட நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி காவல்துறை பிடியிலிருந்து தப்ப முயன்றபோது கீழே விழுந்து எலும்பு முறிவு. கிருஷ்ணகிரி அருகே மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் புதிய திருப்பம். கைதான போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் போலியாக என்சிசி முகாம்களை நடத்தியது விசாரணையில் அம்பலம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் என்சிசிக்கு எந்த தொடர்பும் கிடையாது என என்சிசி தரப்பில் விளக்கம். கைது செய்யப்பட்டவர்கள் யாரும் என்சிசி உறுப்பினர்கள் இல்லை என்றும் மறுப்பு. போலி என்சிசி முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் கவுன்சிலிங். 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விதிமீறல்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் எனவும் கிருஷ்ணகிரி ஆட்சியர் சரையு பேட்டி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீதான நிலமோசடி புகார் குறித்து விசாரிக்க ஆகஸ்ட் 29 தேதி வரை இடைக்கால தடை. மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் விசாரணை நடத்த கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம். கைதான குற்றவாளியிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆந்திராவில் கைதான ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடிக்கு செப்டம்பர் 2 தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தஞ்சாவூர் அருகே இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அலட்சியம் காட்டிய பாப்பாநாடு பெண் எஸ்ஐ சஸ்பெண்ட். வழக்கு பதிவு செய்யாமலும் உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் செயல்பட்டதால் எஸ்ஐ சூர்யா மீது டிஐஜி நடவடிக்கை. பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை தரவரிசையில் நாமக்கல்லை சேர்ந்த ரஜினிஷ் முதலிடம். நாளை மறுநாள் தொடங்குகிறது கலந்தாய்வு. செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி தற்போது பறக்கவிடப்பட்டிருக்கிறது. மஞ்சள் கலரில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடி, நடிகர் விஜயின் தாவேக்க கொடி வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் கண்ணன் இணைந்திருக்கிறார். வினோத் கண்ணன், இந்த கொடி எப்போது ஏற்றப்பட்டிருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது இந்த கொடி?
லாவண்யா நடிகராக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவரது கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவதற்காக வரும் 22ஆம் தேதி அதாவது வரும் வேளாண்மை கொடி அறிமுகமாக ஏற்படுத்த சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தின் கொடியேற்றுவதற்கான 30 அடி கம்பம் வாங்கப்பட்டது. அந்த கம்பம் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் விஜய் கொடியேற்றி அந்த கொடியை அறிமுகப்படுத்தார். அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அந்த அமர்வதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல் இந்த அலுவலகத்தில் வெளியே சுற்றுச்சூழல் முழுவதுமாக வர்ணம் பூசும் பணியும் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் அந்த கொடியேற்ற விழாவிற்கான வெறு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த நிலையில் இந்த திடீரென இன்று விஜய் அவரது காரில் கருப்பு உடைந்து தானாக கார் ஓட்டி கொண்டு இந்த பகுதிக்கு வந்து இந்த நடக்கும் பணிகள் அனைத்துமே ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கொடியேற்றுவதற்கான அந்த கம்பம் அமைக்கப்பட்டுள்ள அந்த கம்பத்தில் இருமுறை அந்த அந்த கட்சியின் கொடியை ஏற்றி இறக்கி ஒத்துழை பார்த்தார். அந்த கட்சியின் கொடி கலர் தற்போது மஞ்சள் நிறம் முழுவதாகவும் நடுவில் விஜய் படம் அமைந்தும் இருக்கவுள்ளது. அந்த கொடியை தான் பார்க்க முடிகிறது. அந்த கொடியை பறக்கவிட்டு விஜய் அதை பார்வையிட்டு ஒத்துழை பார்த்தார். அதாவது இருமுறை கொடியேற்றி ஏற்றி இறக்கி ஒத்துழை பார்த்தார். வரும் 22ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ள இந்த நிலையில் கொடி எவ்வாறு தற்போது இந்த பகுதியில் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்துடன் விஜய் ஒத்திகை பார்த்தார். அந்த காரை பொறுத்து நடிகர் விஜய் கருப்பு உடை அணிந்து வந்த நிலையில் குஸ்தி ஆனந்த் அந்த கட்சி கழகத்தின் கொடியின் கலரையாக மஞ்சள் நிறத்தில் முழுமையாக ஆடை அணிந்துள்ளார். இந்த நின்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மஞ்சள் கலரன் விஜயின் முகத்துடன் கட்சி கொடியானது வெளியாகி இருக்கிறது. விரைவில் விஜயின் கட்சி கொடி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது முகம் பொறிக்கப்பட்டு அவரது கட்சியின் கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது. மஞ்சள் கலரில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடியானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வியாழக்கிழமையன்று அவரது கட்சியின் கொடி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மஞ்சள் நிறத்தில் முழுவதாகவும் அதில் நடுவில் விஜய் படம் அணிந்தும் முழுவதுமாக உள்ளது. அந்த கொடி கலரிலே அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்த் இன்று மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்துள்ளார். அதே போல் கட்சியின் தலைவர் கருப்பு நிற உடை அணிந்து இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு கழக கொடியை இருமுறை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். 22ஆம் தேதி நடைபெறவுள்ள கொடி அறிமுக விழாவிற்கு விஜய் தலைமை தாங்கி அவரே கொடியேற்றி அந்த கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார். அதற்காக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 250 முதல் 300 நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் இந்த பகுதியில் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன. எந்த பணிகள் எப்படி நடைபெறுகின்றன என்றெல்லாம் ஆய்வு செய்வதற்காக திடீரென சொகுசு காரில் வந்த விஜய் கழக கொடியையும் கொண்டு வர சொல்லி குஸ்தி ஆனந்திடம் மஞ்சள் நிறத்தில் கொண்டு வந்த அந்த கொடியை இருமுறை அந்த கம்பத்தில் ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தனர். தொடர்ந்து இந்த கொடியேற்று விழாவிற்கான ஏற்பாடுகள் வெறும் விறுவிறுப்பாகவும் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. லாவண்யா. இது ஒத்திகை தான் பார்த்திருக்கிறார்களா அல்லது இதுதான் கொடி என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா வினோத், அது பற்றின எதுவும் தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கொடிதான் இந்த கழகத்தின் கொடி என உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக நம் தகவல் கிடைத்துள்ளது. ஏனெனில் இந்த நேற்று பௌர்ணமி என்பதால் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்த் இந்த கொடியை எடுத்துக்கொண்டு ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு அதன் பின்னர் இங்கு வந்து இந்த அலுவலகத்தில் நேற்று முதல் முறையாக அவர் கையால் கொடியேற்றி இறக்கி ஒத்திகை பார்த்துள்ளார். அதன் பின்னர் இங்கு உள்ளவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் அதை கொண்டாடியுள்ளார் குஸ்தி ஆனந்த் என்ற ஒரு தகவலும் இன்று நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த பகுதியில் அந்த கொடிதான் உறுதியான கொடி என்று எண்ணப்படுகிறது. அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது வெளியாகி இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகம் பொறித்த கொடியானது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியாக தற்போது உறுதியாகி இருக்கிறது. நடிகர் விஜயின் தாவேக்காவின் கொடி வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகத்துடன் விஜய் ஒத்திகை பார்த்த கொடியில் மஞ்சள் கலரில்
விஜய் முகத்துடன் கட்சி கொடி அமைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் ஒத்திகை பார்த்த வீடியோ ஆனது வெளியாகியிருக்கிறது. வினோத், முன்னதாக கொடியை அறிமுகம் செய்யப்படக்கூடிய கூட்டத்துக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தாவேக சார்பில் செய்யப்பட்டிருந்தது? தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வரும் வேளாக்கிழமை இந்த கொடியேற்று விழா மற்றும் அறிமுக விழா நடைபெறவுள்ளது. எதற்கான இந்த அறிமுக விழா என்றால், இந்த கட்சி தொடங்கி சில மாதங்களே ஆன நிலையில் இதற்கான ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான இடம் தேர்வு செய்யும் பணியில் விஜயும் அவரது பொதுச்செயலாளரான புஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் மாநாட்டில் கொடியை ஏற்ற வேண்டும், அதற்காக கொடி அறிமுக விழா அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கொடி அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு பணியானது தற்போது இங்கு நடைபெற்று வருகின்றன. இதற்காக அந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட அளவிலான தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மற்ற நிர்வாகிகள் யாருக்கும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இங்கு யாருக்கும் அளிக்கப்படவில்லை. ஏனெனில் இந்த அலுவலகத்தில் ஒரு சிறிய இடம் என்பதால் அதில் 250-300 நபர்கள் மட்டுமே அமர்வதற்கான ஏற்பாடு தற்போது செய்யப்பட்டுள்ளது. அந்த பணியும் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் அதாவது இந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சுற்றுச்சுவர் முழுவதுமாக வர்ணம் பூசப்பட்டு வருகின்றன. இந்த கட்சி அலுவலகத்தின் உள்ளே கொடி கம்பம் நடப்பட்டு தற்போது அதில்தான் ஏற்றி ஒட்டிக்கை பாய்த்தனர். ஏனெனில் வெளியே வைத்தால் அதற்கான அனுமதி எல்லாம் அரசாங்கத்திடம் பெற வேண்டும், காவல்துறையிடம் பெற வேண்டும். அதில் பல சிக்கல்கள் உள்ளது என்பதால் இந்த தலைமை அலுவலகத்தின் உள்பகுதியிலே இந்த கொடிக்கம்பத்தை நிறுவியுள்ளனர். அந்த கொடிக்கம்பத்தில் தான் அந்த கொடி ஏற்ற உள்ளனர். அதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாகவும் விறுவிறுப்பாகவும் இங்கு நடைபெற்று வந்த நிலையில் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, எவ்வாறு நடந்து முடிந்துள்ளது என்பதற்காக திடீர் ஒரு ஆய்வை மேற்கொண்ட விஜய் அந்த கொடியை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார். லாவண்யா,